Hello friends, in the video la multidimensional array vandu eppadi vandu declare pandrathu appadina enna abingiradha patta nama paakaporum video ku la poradhukku munadi nama editor channel la neenga idavarikku subscribe pannalena kila subscribe button irukku adha marakama click panunga appadi pakkathula bell notification icon irukum adhaiyum click panni all abingira option ai select panikonga appo dhaan ungalku further notifications kaattum na videos learn panna oda upload panna odane neengalum paathu quick learn panikka mudiyum okay ipo nama video ku la polam friends multidimensional array அப்படிங்கிறது என்ன அப்படினா வந்து நேம்ல இருக்கு நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்த arrays videosலாம் வந்து பாத்தீங்கன்னா single dimensional array தான் வந்து பார்த்தோம் அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரோ ஒரு காலம் அந்த மாதிரி தான் வந்து கன்சிடரேஷன் இப்போ நம்ம பார்க்கிறது என்ன வந்து multidimensional array அப்படினா அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா multidimensional arrayக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க இல்லையா சோ அதெல்லாம் வந்து multidimensional array அந்த கான்செப்ட்ல தான் வரும் இந்த multidimensional array வந்து எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் தான் நான் இங்க உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் red color font la parunga first vandha enna vandha nama eppadi single dimensional array declare panuvomo adhe format dhaan kittadatta ana slight ah ore ore change mattum first nama vandha data type kodupom adukapra mattiki andha multidimensional array name vandu kodupom adukapra enna vandha within the square bracket kulla andha array oda size vandu koduthirpom illaya adha vandha single dimensional array la inga nama multidimension abingira pa enna panna porna vandha nariya dimensions nama vandha mention pananum so inga vandha size 1 adukapra size 2 adukapra size 3 apdi vandha ethana சைஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு அறைக்கு அத்தனை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுனால செமிகோலன் வச்சு நம்ம வந்து டெர்மினேட் பண்ணுறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிடைமென்ஷனல் அறையை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்குரிய சின்டெக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன காமிச்சிருக்கேன்னா வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் அறை அதாவது மூணையும் மூணு டைமென்ஷன்ஸ் இருக்க மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் இல்லைனா கியூப்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும் பிரெத் இருக்கும் வித் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே மல்டிடைமென்ஷனல் அறையை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி கியூபு கியூபாய்ட்லாம் த்ரீ டைமென்ஷன்ஸாக தான் இருக்கும் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ டைமென்ஷன்ஸ் ஸோ த்ரீ டைமென்ஷன்ஸ் இல்லை அதுக்கு மேலே உள்ள டைமென்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் மல்டிடைமென்ஷனல் அறையை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து கொடுத்துருக்கோம் அரே நேம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறனால த்ரீ டைமண்ட் அப்படிங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த நேம் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு சைஸ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் ரோஸை வந்து குறிக்கும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படிங்கிறத குறிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஃபர்தராக வந்து எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபைவ் டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போனால் இதே மாதிரி ஃபைவ் நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸோ கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அரே சைஸாக அதை வந்து கன்சிடர் பண்ணும் மறக்காமல் நீங்கள் டே டைப் கொடுக்கணும் டிக்ளேர் பண்ணுறப்ப செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணணும் இதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிடைமென்ஷனல் அரே ஸோ மல்டிடைமென்ஷனல் அரேயில் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த த்ரீ டைமென்ஷனல் அரேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது கிடையாது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டூ டைமென்ஷனல் அரே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் டூ டி அரே அப்படிங்கிறது என்ன டூ டைமென்ஷனல் அரே அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மல்டிடைமென்ஷனல் அரேயோட ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டூ டைமென்ஷனல் அரே தான் டூ டைமென்ஷனல் அரே நீங்கள் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சின்டாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட்டு அதே சிங்கிள் டைமென்ஷனல் அரே மாதிரி தான் அங்கே ஒரே ஒரு அரே சைஸ் கொடுத்துருப்போம் இங்கே ரெண்டு அரே சைஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு அரே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா டைப் கொடுக்கணும் அதுக்கப்புறமாட்டிக்கு அரே நேம் கொடுக்கணும் அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு சைஸ் கொடுத்துருப்போம் அது வந்து நம்பர் ஆஃப் ரோஸை வந்து இண்டிகேட் பண்ணும் ஸோ ஒரு டூ டைமென்ஷனல் அரேக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த எக்ஸு ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் அப்படிங்கிறதும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் எப்படியோ அதுக்கேற்றப்பட நீங்கள் டூ டைமென்ஷனல் அரே வேணுமா இல்லை சிங்கிள் டைமென்ஷனல் அரேயா இல்லை மோர் தேன் அந்த எத்தனை நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு டூ டைமென்ஷனல் அரே நம்ம வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து எப்படி வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் வந்து மெமரியில் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லினா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா வந்து த்ரீ ரோஸ் அண்ட் ஃபோர் காலம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் இதுக்கு நான் எப்படி நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கே டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் கொடுத்துருக்கேன் அஸ்யூம் பண்ணிக்கோங்க இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் நான் கொடுத்துருக்கேன் அரே நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ரோஸில் வந்து நான் இங்கே த்ரீ எக்ஸுக்கு பதில் த்ரீன்னு கொடுத்துருப்பேன் இங்கே ஒய்க்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் காலம்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் வந்து கிரியேட் ஆகும்
நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அரே இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து 0 to n-1 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அரே சைஸ் -1 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா எப்படி வந்து ரோஸ் க்ரியேட் ஆகும்னா ரோ 0, ரோ 1, ரோ 2, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 ஆனால் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0, 1, 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 0 அரே சைஸ் வந்து 3-1, 2 வரைக்கும் வரும். அதே மாதிரி இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4 கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு எப்படி இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 to 4-1, 3 வரைக்கும் போகும். ஸோ column 0, column 1, column 2, column 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருது. ஸோ இதுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோவோட நேமும் காலமோட நேமும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அரையோட நேம் வந்து ஏ, இது வந்து பார்த்திங்கன்னா ரோ 0, காலம் 0 இல்லையா, அதனால் A of 0, 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோ 0, காலம் 1, அதனால் A of 0, 1. இது வந்து பார்த்திங்கன்னா ரோ 0, காலம் 2, அதனால் A of 0, 2. இது வந்து பார்த்திங்கன்னா ரோ 0, காலம் 3, அதனால் A of 0, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோ 1 வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்ன ரோவோ என்ன காலமோ அதோட ரெஸ்பெக்டிவ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், A of 2, 2 அப்படிங்கிறதுல வந்து நான் 30 அப்படிங்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும், ரோ 2 செகண்ட் காலம் வந்து எங்கே இருக்கோ அங்கே போய் பார்த்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, ஸோ இந்த இடத்துல அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேலையே. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி வந்து அரே வந்து 1-dimensional இல்லை வந்து 2-dimensional அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அப்படி 2-dimensional அலையாக இருந்தால் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் நீங்கள் வந்து அரேஸ் யூஸ் பண்ணுறப்ப சிங்கிள் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2-dimensional இல்லை மல்டி டைமென்ஷனல் நீங்கள் போகிறப்ப அரேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபார் லூப் வந்து எத்தனை டைமென்ஷனலும் அத்தனை நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன, 2-dimensional அரேயோட சின்டாக்ஸ் எப்படி, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி அரே எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 2-dimensional அரேயை வந்து எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம்.